தேட்டரில் படம் பார்க்க வண்டியில் போகிறோம். அந்த வண்டியை அங்கே கண்டிப்பாக பார்க்கிங் பண்ணுவோம். பார்க்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து காசு கண்டிப்பாக வசூல் பண்ணுவாங்க. இப்போ சாதாரண தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு சொல்லி வசூல் பண்ணுவாங்க. ஆனால் ஷாப்பிங் மால்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு 30 ரூபா, அடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 20 ரூபான்னு சொல்லி கூட்டிகிட்டே போகும். பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, அதுக்கு அவங்க காசு வாங்குறது சரியா? சரி, அப்படியே நம்ம காசு கட்டி வண்டி நிப்பாட்டிட்டு போனாலும், வண்டி திருடு போனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி அந்த பில்லில் போடுறாங்களே, அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் வரும். இதுக்குண்டான பதிலை தான் இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, பார்க்கிங் ஃபீஸ் விஷயத்துக்கு வருவோம். பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறது சரியா அப்படின்னா, நேஷ்னல் பில்டிங் கோட் என்ன சொல்லுதுன்னா, 2 இல்லைனா 2 மாடிக்கு மேலே ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா, முக்கியமாக அது வணிக வளாகமாக இருந்துச்சுன்னா, அங்கே கண்டிப்பாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதுவும் ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இது சம்மந்தமாக நிறையா மாநிலங்களில் நிறையா கேஸ் நடந்திருக்கு. இவ்வளையே 2022 இந்த ஜனவரியில் கூட கேரளாவில் நடந்த ஒரு கேஸில் கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பெரிய பெரிய மால்லலாம் பார்க்கிங்க்குன்னு ஃபீஸ் வாங்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா மாநிலங்களில் இந்த பார்க்கிங் சம்மந்தமாக, முக்கியமாக அந்த தேட்டர் வணிக வளாகங்களில் பார்க்கிங் சம்மந்தமாக நிறையா கேஸ் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2017 இந்த தேட்டரெல்லாம் வண்டி நிப்பாட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுபடி இப்போ வில்லேஜ் இல்லை டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சியிலலாம் இருக்கிற அந்த தேட்டரில் பார்க்கிங்க்கு வந்து 4-வீலருக்கு வந்து 5 ரூபா, 2-வீலருக்கு வந்து 3 ரூபா. அதுவே முனிசிபாலிட்டி நகராட்சியில் உள்ள தேட்டரில் பார்க்கிங்க்கு வந்து 4-வீலருக்கு வந்து 15 ரூபா, 2-வீலருக்கு வந்து 7 ரூபா. அதுவே சிட்டி சைட் மாநகராட்சியில் உள்ள தேட்டரில் பார்க்கிங்க்கு வந்து 4-வீலருக்கு வந்து 20 ரூபா, 2-வீலருக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால் இருக்குல்ல, அங்கே உள்ள தேட்டர் அங்கே உள்ள பார்க்கிங்க்கெலாம் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேட்டரில் நாம் நிப்பாட்டுற வண்டி திருடு போனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லி பில்லில் போடுறாங்களே, அது சட்டப்படி தப்பு. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எதுக்காக வண்டியை வந்து பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டுறோம்? ரோட்லேயே போய் நிப்பாட்டிட்டு போகலாம்ல, எதுக்கு பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டுறோம்? வண்டி நல்லா சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கணும் தான். சரி, ஏன் காசு வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? உங்கள் வண்டி நல்லா நிலனில் பாதுகாப்பாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ்க்காக தான் அந்த காசெல்லாம் வசூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வண்டி திருடு போனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லி பில்லில் போகிறது என்ன விதத்தில் நியாயம்? அது சட்டப்படி தப்பு தான். எப்படின்னா, மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சர்வீசஸ், அதாவது தங்களோட சேவையை தவறாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம், அதுபடி தப்பு. அதே மாதிரி இதை அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது முறையற்ற வர்த்தக நடைமுறைன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு வகையிலையும் தப்பு. எப்படின்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அதாவது இந்திய ஒப்பந்த சட்டப்படி, இப்போ நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன், அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு அவர் தான் முழு பொறுப்பு. அதே மாதிரி இப்போ நம்ம வண்டியை வந்து இங்கே தேட்டரில் பார்க்கிங் ப்ளேஸில் நிப்பாட்டிட்டு போகிறோம். ஸோ அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வண்டிக்கு என்ன ஆனாலும் அந்த தேட்டர் நிர்வாகம் தான் முழு பொறுப்பு. ஸோ இந்த சட்டப்படியும் அவங்க பில்லில் அப்படி போடுறது சட்டப்படி தப்பு. இப்போ இந்த பார்க்கிங் ஃபீஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.